ஒவ்வொரு விலைவாசியின் சுமையும் வந்து நம்ம சுமந்துட்டுருக்கோம் ஒரு பொதுமக்களாகிய நாம். இப்போ கூடவே கரண்ட்டும், அதுவும் வந்து 100 வரைக்கும் தான் உங்களுக்கு இலவசமாக இருக்கும். 200-300 போயிட்டீங்க, நீங்கள் சொத்து அடகு வச்சு தான் கரண்ட்டு பில்லு கட்டுற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே பயமாக தான் இருக்குது, இங்கே வாழ்க்கையே பயத்திலே போயிடும் போல இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இப்போ தான் நம்ம ஆம்ஸ்ட்ராங் கொலையிலேருந்து வெளியில் வந்தோம். அதுவும் அவர் கொன்னதாக சொல்லி சரணடைஞ்ச ஒருத்தரில் திருவேங்கடம் என்பவரை இவங்க காவல்துறையை போட்டு தள்ளிடுச்சு. கேட்டால் பாதுகாப்புக்காக செஞ்சோம், தற்காப்புக்காக செஞ்சோம், அவர்களுடைய படிக்கு வாங்குவதற்காக என்பது எப்படி வந்து நம்ம ஏற்றுக்க முடியும் தெரில. இது இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தான் இந்த படிக்கு நடவடிக்கை அதிகமாக இருக்குது. மதுரையை பொறுத்த வரைக்கும் இன்னும் சட்டம் ஒழுங்கு ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. சுவெங்கடேசன் அவர்கள் வந்து அந்த காலத்து மன்னர்களை பற்றி பேசுவார், ஆனால் இப்போ நடக்கிற பிரச்சனையை பற்றி பேசவே மாட்டார். நீட்டை பற்றி பேசினார், அதுக்கப்புறம் பல விஷயங்களில் வந்து தங்களுடைய அறிவை காமித்து கொண்டு இருக்கிற. ஆனால் கூட இருக்கிறவங்கள இந்த ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, பாஜகவில் இருக்கவங்களாம் ரவுடின்னு கிடையவே கிடையாது. விஜய் கூட இருக்கிறவர்கள் தான் நிறைய பேர் ரவுடிசத்தில் இருந்தவங்க தான் அவர் கூட இப்போ வந்து சேர்ந்துருக்கிறாங்க. சுற்றி சுற்றி போதைப்பொருள் நடமாட்டமும் கொலையும் கொள்ளையும் அதிகரித்து கொண்டே போகிறது. இதுக்கு என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் மாடல் அரசு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுல, கள்ளசாராய சாவு வந்து தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன, ராகுல் அவர்களின் நிலைப்பாடு என்ன? மணிப்பூர் போகிறாங்க, இல்லை மற்ற இடத்துக்கெல்லாம் போகிறாரு, உத்தரப்பிரதேசத்துக்கு போகிறாரு, ஏன் கர்நாடகாவுக்கு வரமாட்டார், ஏன் தமிழ்நாட்டுக்கு வரமாட்டார்? டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துட்டுருக்கு. இப்போ குறிப்பாக நம்ம பார்க்கணுன்னா, இப்போ இந்தியா புள்ளி கூட்டணி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நடக்கிற சில விஷயங்கள். அதில் முதலாக நமக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகத்துலேருந்து வர தண்ணி. இப்போ காவேரியில் அவங்க தண்ணி விட்டாகணும், குறுவை சாகுபடியாக ஆரம்பிச்சிட்டாங்க டெல்டா விவசாயிகள். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 8000 கியூசெக்ஸ் தான் நாங்கள் விட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை ஏற்றுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதற்கு இன்னொன்று, காவிரி மேலாண்மை குழு ஒன்று இருக்குது நமக்கு, அது போக அந்த காவிரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இவங்க விடணும். ஏன்னா இது சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு அவங்க நியமித்த ஒரு கமிட்டி இது. ஆனால் அதெல்லாம் கேட்குற மாதிரி அவங்க இல்லை. தண்ணி நாங்கள் இவ்வளோதான் விட முடியும், மேகதாது அணை கட்டியே ஆகும். இன்னொரு படி போய் என்ன பண்ணுறாருன்னா, இவரோட காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறவங்க அவங்க டிகே சிவகுமார் என்னும் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் மேகதாது கட்டுவோம், அதை ஒத்துக்கோங்க, நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அந்த பிரச்சனையை அப்படி இப்படின்னு பேசிகிட்ருக்கார். நம்ம முதல்வர் என்ன இப்போ செய்ய சொல்கிறாரு, பார்க்குறாரு, ஐயோ இது ஒரு பிரச்சனையாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அனைத்து கட்சி கூட்டத்தையும் வந்து கூட்டியிருக்கிறார். இதில் என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லணும்னா, இந்த காவிரி கமிட்டி, வாட்டர் ரெசல்யூஷன் கமிட்டி, இதெல்லாம் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் தான். டெல்டா மாவட்டத்தில் இருந்த விவசாயிகள், பிஆர் பாண்டியன் என்பவர் அதன் தலைவராக இருக்கார். அவர் இப்போ பேசியிருக்கார், நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் போய் போராடினப்ப இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதுலேருந்து விட்ரா பண்ணிக்கிட்டாங்க, இந்த கவர்மெண்ட் வந்து அதில் வந்து ஒன்றுமே வந்து பங்கெடுக்கலை தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் நடுவில் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க, கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த கமிட்டி அமைச்சிருக்கோம், உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து எங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் இப்போ என்ன இருக்குது, இவங்க எங்களை கூப்பிட்டு பேச மாட்டேங்கிறாங்க. எதிர்கட்சிகள்லாம் கூப்பிட்றது சரி, அப்போ எங்களையும் ரெப்ரசன்டேஷனுக்கும் கூப்பிடணும்ல, விவசாயிகளையும் கூப்பிடணுமா வேண்டாமா அப்படின்லாம் கேள்வி எழுப்பியிருக்கார். எங்களுக்கு தமிழ்நாட்டு அரசின் போக்கு வந்து பிடிக்கலை, அவங்க இந்த பிரச்சனையை கையாளும் விதமும் எங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது அந்த பக்கம் டெல்டாவில். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் புள்ளி கூட்டணி, இவங்க புள்ளி கூட்டணியில் என்ன நடக்குதுன்னா, கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வந்தப்போ நம்மளுடைய திமுக, நம்ம தமிழ்நாட்டு ஆளும் கட்சியிலேருந்து போயிருந்தாங்க, தலைவர் போயிருந்தார், எல்லோரும் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப நெருக்கமாக போஸ்ட் கொடுத்து அதெல்லாம் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம் மேடையிலேருந்து. ஆனால் இப்போ என்ன இதில் ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன, ராகுல் அவர்களின் நிலைப்பாடு என்ன? மணிப்பூர் போகிறாங்க, இல்லை மற்ற இடத்துக்கெல்லாம் போகிறாரு, உத்தரப்பிரதேசத்துக்கு போகிறாரு, ஏன் கர்நாடகாவுக்கு வரமாட்டார், ஏன் தமிழ்நாட்டுக்கு வரமாட்டார்? இந்த பிரச்சனையை ஏன் தீர்த்து வைக்கக்கூடாது? மணிப்பூர் பிரச்சனையை மட்டும் தான் தீர்த்து வைக்கணுமா? தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் தீர்த்து வைக்க மாட்டாங்களா? அவர் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாஜக ஆளும் மாநிலங்களில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துக்கிட்டு போகிறாரே தவிர, தமிழ்நாடு கர்நாடகான்னு இப்படி அவர் காங்கிரஸ் ஆளும் கர்நாடகா தானே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே, நீங்கள் தண்ணியை விடுங்கன்னு சொல்லிட்டு அதை சொல்ல மாட்டார். ஆனால் ராகுல் வந்து பெரியாள்,
இவங்க ராகுல பிரதமர் ஆக்கணும்னு வேற பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க. இதில் பிசிகேயோட கட்சி திருமாவளவன் கூட வந்து இதை பிரச்சனையை வந்து சுமூகமாக முடிக்கணும், கண்டிப்பாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒருத்தர் கூட இதுக்கு கண்டனமோ இல்லை பெரிய அளவுலையோ எந்த விதமான என்னது வாயையும் திறந்து பேசலை. ஆனால் இதே எதிர்கட்சிகள், இதே திமுகவாக இருக்கட்டும், திமுகவின் கூட்டணி கட்சிகள் போன ஆட்சியில் எப்படியெல்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க, எங்கெல்லாம் உட்காந்து உண்ணாவிரதம் இருந்தாங்கன்றதை நம்ம பார்த்தோம். அது எப்போ பாஜக கர்நாடகாவை ஆட்சி செய்யும்போது, இப்போ காங்கிரஸ் ஆட்சி செஞ்சோன்னா வலிக்காமல் இவங்க அடிச்சிட்ருக்கிறாங்க அவங்கள. ஏன்னா எப்படி இருந்தாலும் பிரச்சனை யாருக்கு? விவசாயிகளுக்கு தானே. இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்க அரசு வந்து நினச்சிருந்தா போதும். இந்த கூட்டணி ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி என்பது இதிலிருந்தே தெரியுது. காவிரி பிரச்சனையை இவர்கள் கையாளும் விதத்தை பார்த்தே நமக்கு அது நல்லாவே தெரியுது. இவங்க அதில் விவசாயிகளுக்கெல்லாம் வந்து இவங்க செய்யணும்னு ஆசையெல்லாம் இல்லை. இவங்க ஆட்சி நீடிக்கணும், அதுக்கு ஒரு கூட்டணி தேவை. அப்படியே நோகாமல் இவங்க எல்லாரும் ஒன்றா கூடி இருந்துக்கிறாங்க. காங்கிரஸ் தமிழகத்தில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு சுத்தமாக நமக்கு எதுவுமே தெரியல. அவங்க வந்து இப்போ அவங்களுடைய நேரமெல்லாம் எதில்? செல்வ பெருந்தகை அவர்களுடைய நேரம் எதுக்குன்னா அண்ணாமலை அவர்களை கிட்ட சண்டை போடுறதுல தான் அவருடைய நேரம் இருக்கே தவிர இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அவங்க தீர்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கும் போதே நம்ம இன்னொரு விஷயம், நிறைய இப்போ விக்ரவாண்டியில் ஜெயித்ததுக்கப்புறம் நாங்கள் செய்த நல்ல விஷயங்களால் தான் தமிழக மக்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டு தேக்க வச்சிட்டாங்க. நாங்கள் 120,000 ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கோம், மற்றவங்களெல்லாம் ரொம்ப கம்மியாக. ஆனால் அப்படி சொல்லி முடிக்கலை, கரண்ட்டு பில்லை ஏற்றிட்டாங்க. இது மூன்றாவது முறையாக கரண்ட்டு பில்லை ஏற்றிருக்கிறாங்க. சாமானிய மக்கள் எப்படி தான் இந்த கரண்ட்டு பில்லை ஏற்றுக்க போகிறாங்கன்னு தெரியல. அவங்க கரண்ட்டு பில்லு டான்ஜென்கோ என்ன சொல்லுதுன்னா, இபிஏ டிபார்ட்மெண்ட்டு டான்ஜென்கோ கம்பெனிக்கிட்ட இருக்கு இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வர வேண்டிய சப்சிடியே இந்த வருஷம் தரலை கவர்மெண்ட்டு. நாங்கள் ஏற்கனவே 9,000 கோடி கடனில் போயிட்டுருக்குறோம், இவங்க பண்ணுற தப்பாக இல்லை, அரசு வந்து சப்சிடி கொடுக்காதனாலையும் இல்லை அந்த நிலக்கரி வாங்குறதுல நடக்கிற ஊழல்கள், இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது டான்ஜென்கோவை பொறுத்த வரைக்கும். அந்த பிரச்சனையினால் அவங்களால சரியாக செயல்பட முடியவில்லை. இதனால் என்ன பண்ணுறாங்க, 4 ரூபாய் 60 பைசாவில் இருந்ததை 4 ரூபாய் 80 காசாக மாற்றிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு சுமை, ஒவ்வொரு விலைவாசியின் சுமையும் வந்து நம்ம சுமந்துட்டுருக்கோம் ஒரு பொதுமக்களாகிய நாம். இப்போ கூடவே கரண்ட்டும் அதுவும் வந்து 100 வரைக்கும் தான் உங்களுக்கு இலவசமாக இருக்கும். 200-300 போயிட்டீங்க, நீங்கள் சொத்து அடகு வச்சு தான் கரண்ட்டு பில்லு கட்டுற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதையே 1 மாதத்துக்கு 1 தடவை ஆக்கக்கூடாது. இப்போ பக்கத்து மாநிலமான புதுவையிலெல்லாம் 1 மாதத்துக்கு 1 தடவை தான் கரண்ட்டு பில் கட்டுறாங்க. அப்போ ஒரு 4,000 ரூபாய் உங்களுக்கு பில்லு வருதுன்னா ஒரு 2,000 ரூபாய் மாதம் கட்டுறதும் உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் ஒரே மாதத்தில் நீங்கள் 4,000 5,000 சில பேருக்கு வந்து இன்னும் இந்த சம்மர்லாம் வந்ததுன்னு இப்போ பார்த்துக்கோங்க 15,000 20,000 கட்டுறவங்கலாம் இருக்காங்க. ஒரு ஏசி போட்டால் கூட போச்சு, முடிஞ்சு போச்சு கதை. அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. அப்போ நடுத்தர வர்க்க மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்க? ஓட்டு போடுறதுக்கு கூட இந்த நடுத்தர மக்கள் தான். ஆனால் அந்த நடுத்தர மக்கள் யோசிக்க மாட்டேன்றாங்க. இப்படியே ஏற்றிட்டு இன்னுமே இந்த 4 ரூபாய் 80 பைசா ஏற்றுனதுனால வந்து டான்ஜென்கோ கடன்லேருந்து மீண்டு வந்துருமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அவங்க அதுவும் வந்து சரியாக இருக்க போகிறது இல்லைன்றதான் டோட்டல் மிஸ்மேனேஜ்மெண்ட். டான்ஜென்கோவை பொறுத்த வரைக்கும் ஊழல் பெருத்து போயிருக்கு. அது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா சரியாக கையாளாததுனால மொத்தமாகவே வந்து நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கிறதுனால அந்த சுமையை தூக்கி மக்கள் மேலே வைக்கிறாங்க இவங்க. இது எப்படி இப்போ எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. இதை பற்றி வந்து யாரும் வாயை கூட திறக்க மாட்டேன்றாங்க. கூட இருக்கிற புள்ளி கூட்டணியில் இருக்கிறவங்களும் யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்னா சுமையை சுமக்க போகிறது மக்கள் தானே, அவங்களுக்கு என்ன எல்லாமே ஃப்ரீயாக வரும் இல்லை. விலைவாசி உயர்வு வந்து உங்களுக்கு மின்சாரத்தில் மட்டுமே இல்லை, மின்சாரத்தில் மட்டும் விலைவாசி உயர்வு கிடையாது, நம்ம வாங்க இப்போ ரேஷனுக்கும் பிரச்சனை வந்திருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பருப்பு வாங்குகிறோம், எண்ணெய், இந்த ரெண்டுமே வந்து அதிக விலை கொடுத்து வாங்குவதால் பயங்கரமான நஷ்டத்தில் இருக்குது. தமிழக அரசால் அதை ஈடுகட்ட முடியவில்லை, அதற்கு வந்து விலை கொடுக்க முடியலை. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை கூட வந்தது, பருப்பு வந்து இவங்க எங்கே சைனாலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க அப்படின்லாம் ஒரு கேள்வியெல்லாம் வந்துச்சு. இதில் என்ன மாதிரியான ஊழல் நடக்குது அப்படின்லாம் தெரியலைன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கு வந்து அதை வாங்க முடியாத சூழ்நிலை இருப்பதால் வெகு விரைவில் பருப்பும் எண்ணெயும் நிப்பாட்டப்படும் அப்படின்ற அறிவிப்பும் வெளியில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வெறும் இருக்கிற அரிசி இதை தான் கொடுக்க போகிறாங்க. மக்கள் இவர்களுக்கு ஓட்டு போட்டு திருப்பி ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதனால் இந்த மாதிரி அவங்க என்ன செஞ்சாலும் நாமளும் ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் நாமும் இருக்கிறோம். இது ஒரு பக்கம். இது வந்து இவர்கள் ஆட்சி நடத்தும் லட்சணம். இது எப்படியெல்லாம் நமக்கு சுமையை தூக்கி பொதுமக்கள் மேல் வைக்கிறாங்கன்றதுக்காக. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரே பயமாக தான் இருக்குது, இங்கே வாழ்க்கையே பயத்திலே போயிடும் போல இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இப்போ தான் நம்ம ஆம்ஸ்ட்ராங் கொலையிலேருந்து வெளியில் வந்தோம். அதுவும் அவர் கொன்னதாக சொல்லி சரணடைஞ்ச ஒருத்தரில் திருவேங்கடம் என்பவரை இவங்க
காவல்துறையை போட்டு தள்ளிடுச்சு. கேட்டால் பாதுகாப்புக்காக செஞ்சோம், தற்காப்புக்காக செஞ்சோம் அப்படின்னு வேற ஒரு இதை சொல்கிறாங்க. அடுத்து ஒருத்தர், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் மதுரையில் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். இவர் பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறது அவர் பேர். அவர் பிடிஆர். இதில் பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, பிடிஆர் அவர்களின் வீட்டு அருகிலேயே வந்து அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. இன்னும் சொல்லணும்னா, ஆம்ஸ்ட்ராங் வந்து செம்பியம் காவல் நிலையத்தின் அருகில், அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இவர் நம்ம சேகர் அவரோட வீடு இருந்து, சேகர் பாபுஜி அவரோட வீடு பக்கத்தில், இப்போ இவர் வீட்டு பக்கத்தில். இப்படி இது அரசியல் கொலையில் இது 5வது கொலை என்று நினைக்கிறேன், 6வது கொலை. ஏற்கனவே ஒரு 4 நடந்திருக்கு, அதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங்கு, இப்போ பாலசுப்ரமணியம் அவர்கள் வெட்டி கொல்லப்பட்டிருக்க நடந்துக்கிட்டு இருந்தார் போல இருக்கு. எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தவரை வெட்டி போட்டிருக்காங்க, பட்ட பகலில் வெட்டி கொண்டிருக்காங்க. இதுதான் சட்டம் ஒழுங்க. அப்போ கத்தி எடுத்தவளெல்லாம் யாரை வேணாலும் வெட்டலாம், இவர்களுக்கு எதிராக யார் இருந்தாலும் அவங்களை வந்து பழி தீர்த்துருக்குவாங்க. இவங்க திமுக கட்சி செய்ததுன்னு நம்ம சொல்ல வரலை, ஆனால் யார் வேணாலும் யாரையும் கொல்லலாம் அவர்களுடைய படிக்கு பழி வாங்குவதற்காக என்பது எப்படி வந்து நம்ம ஏற்றுக்க முடியும்னு தெரியல. இது இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தான் இந்த படிக்கு பழி நடவடிக்கை அதிகமாக இருக்குது. மதுரையை பொறுத்த வரைக்கும் இன்னும் சட்டம் ஒழுங்கு ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. சுவெங்கடேசன் அவர்கள் வந்து அந்த காலத்து மன்னர்களை பற்றி பேசுவார், ஆனால் இப்போ நடக்கிற பிரச்சனையை பற்றி பேசவே மாட்டார். அவர் தானே எம்பி அங்கே போதைப்பொருள் நடமாட்டம் ரொம்ப மோசமாக இருக்கிறது. சிறிது நாளைக்கு முன்னாடி சில இளைஞர்கள் போதைப்பொருள் உட்கொண்டவர்கள் கத்தியை காமிச்சு ரோடு பூரா விரட்டி எடுத்திருந்தாங்க, சில பேரை வெட்டவும் செய்தார்கள். தெருவுக்கு தெரு வந்து அங்க கஞ்சா புழக்கம் அதிகமாகிக் கொண்டு இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்றது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அது போக மணி ஃபார் மர்டர் ஃபார் கெயின் அப்படின்வாங்க, அதாவது வீட்டில் இருக்கிற உங்களை கொலை செஞ்சுட்டு திருடுறது. அதில் வயதான பெண்கள் 4 பேரை கொண்டிருக்காங்க மதுரையில் இப்போ ரீசண்டாக. திருட்டு அதிகமாக இருக்குது. அதற்கப்புறம் ரவுடிகளின் நடமாட்டம் அதிகமாக இருக்குது, ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி கொள்வது அதிகமாக இருக்குது. இளைஞர்கள் போதைப் பொருளின் தாக்கத்தாலும் டாஸ்மாகோட இதனையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்தவங்களை கொள்வது வெட்டுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்குதுங்க. ஆனால் அதை பார்க்குறதுக்கு காவல்துறைக்கு நேரம் இருக்கா என்னென்னு கூட தெரியலை. ஏன்னா அவர்களுடைய நேரம் எல்லாம் அந்த சாட்டை துருமுருகனை அரெஸ்ட் பண்ணாங்க பாருங்கள், அந்த இதுக்கு தான் வந்து அவங்களுடைய எனர்ஜி டைம் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. போயிட்டு யார் முகநூலில் போடுறாங்க, யார் எங்கே பேசுகிறாங்க, யார் கருணாநிதி அவர்களை பற்றி பேசுகிறார், யார் ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசுகிறார், யார் திமுகவை பேசுகிறாங்கன்ட்டு அவங்கள குறி வச்சு பிடிக்கிறதுல தான் அவங்களுடைய நேரம் அவங்களுடைய கவனத்தை செலுத்துகிறார்களே தவிர, சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவதில் கொஞ்சம் கூட அக்கறை செலுத்தவே இல்லை. மதுரையில் மட்டும்தான் அப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி போனாலும் அதே பிரச்சனை தான், திருச்சி வந்தாலும் அதே பிரச்சனை தான், சேலம் வந்தாலும் சென்னையை பற்றி சொல்லவே வேண்டாம். சுற்றி சுற்றி போதைப்பொருள் நடமாட்டமும் கொலையும் கொள்ளையும் அதிகரித்து கொண்டே போகிறது. இதுக்கு என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் மாடல் அரசு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுல, கள்ளசாராய சாவு வந்து தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. அடுத்து அது இதோட முடியலை, ஒரு இடத்த கள்ளக்குறிச்சியோட முடியலை, அதற்கப்புறம் வந்து நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி சாராயத்தையோ டாஸ்மாகலையோ குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறவங்க கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. அதில் இறந்து போகிறவர்கள் ஒரு பக்கமும் இருக்குது. குடித்து விட்டு வண்டி ஓட்டி அதில் ஆக்சிடென்ட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கையும் இன்றைக்கு வந்து இந்தியாவிலேயே அதிகமாக தமிழகத்தில் இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது பயமாக வேற இருக்குது. எதிர்காலம் வந்து எப்படி போயிட்டுருக்கு, இன்னும் 2 வருஷம் எப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம இப்போ அதிமுக அவர்கள் முதல்ல ஆட்சியில் இருந்தாங்க, ஆனால் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க தானே பிரதான எதிர்கட்சி, அவர்களை பற்றி நம்ம எப்படி பேசாமல் இருக்க முடியும். ஏன்னா அவர்கள் தான் குரல் கொடுக்க வேண்டும். உங்கள் ஆட்சியில் திமுக உங்களை எதிர்த்து எப்படியெல்லாம் குரல் கொடுத்தது, எப்படியெல்லாம் வந்து போராட்டம் பண்ணாங்க. நாங்கள் என்ன எதிர்கட்சி, என்ன அரசியலாக அவியலாக பண்ணோம், அரசியல் தான் பண்ணோம்னு இதே முதல்வர் சொன்னார். இன்றைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார், ஒரு சீட்டு கூட நீங்கள் ஜெயிக்க முடியலை. அதுக்கு என்ன காரணம்னு கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? விக்ரமாதித்ய தேர்தலில் உங்களால் நிற்கக்கூட முடியாது, வேண்டான்னு சொல்லி நீங்கள் ஒதுங்குறீங்க, அதுக்கு காரணம் இருக்கலாம். ஆனால் வந்து உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே பாஜகவையும் அண்ணாமலை அவர்களையும் எதிர்க்கிறதுல காண்பிக்கிற முனைப்பை தங்கள் கட்சியை வளர்ப்பதில் காண்பிக்கவே இல்லை. இது உண்மை. இவர் கூட இருக்கிற ஜெயக்குமார் வந்து வேதாளன்னு சொல்கிறாரு, இன்னொருத்தர் வேற என்னமோ சொல்கிறாரு, முனுசாமின்றவர் இப்படி மாற்றி மாற்றி இவங்க கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் பாஜகவை எதிர்கட்சி மாதிரி நினச்சிட்டு பேசுகிறாங்களே தவிர, திமுகவை எதிர்த்து இவர்கள் அரசியல் செய்வதே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த காவிரி பிரச்சனையெல்லாம் இந்நேரம் அவங்க போராட்டமாக கையில் எடுத்து போயிருந்துருக்கணும். ஆனால் இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அவங்க செஞ்சாங்க, இவங்க அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் பிரச்சனையில் பகுஜன்
பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்து இது மாதிரி இருந்தாலும் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறார் எடப்பாடி அவர்கள், முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு சவுண்டும் எதுவுமே இல்லை. செல்லூர் ராஜு என்ன சொல்கிறாரு, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், மதுரையில் மட்டும்தான் எங்களோட ஓட்டு வங்கியை தக்க வச்சுக்கிட்டோம், மற்ற இடங்களில் நாங்கள் எவ்வளோ வலிஞ்சு வலிஞ்சு போய் நாங்கள் கேட்டால் கூட மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடலை, சிறுபான்மையினர் ஓட்டு பெரும்பாலும் வந்து காங்கிரஸ்க்கு போட்டுட்டாங்க, மற்றவங்கள்லாம் இவங்களுக்கு போட்டாங்க, எங்களுடைய ஓட்டு குறைஞ்சிச்சு. ஏன் குறைந்தது, உங்களுடைய நீங்கள் உங்களுடைய நடவடிக்கை என்ன, அதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா, உங்கள் ஓட்டு எங்கே போகுது அதையும் பார்க்க வேண்டாமா. கூட்டணியில் இருந்தால் ஒரு பலம் உண்டு, ஆனால் அந்த கூட்டணி வேண்டான்னு வந்து உதறி தள்ளுறீங்க. எதுக்கு உதறி தள்ளுறீங்க, உங்களுக்கு பயம், உங்களுக்கு சுயநலம், உங்கள் கட்சி உங்கள் கட்சியோட நலனை கூட பார்க்கவில்லை, அவரவர் அவரவர் சுயநலத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி இருந்தால் எப்படி கட்சி வளரும், நீங்கள் ஜெயலலிதாவும் கிடையாது, நீங்கள் எம்ஜிஆரும் கிடையாது, உங்களுக்கு அந்த அவர்களுக்கு இருந்த அந்த பாப்புலாரிட்டி கிடையவே கிடையாது. நீங்கள் சந்தர்ப்பவசத்தால் பொது முதல்வராயிருக்கார், அதற்கு தகுந்த மாதிரி நடந்தால் தானே, ஒரு ஒரு ரெண்டு டேர்ம் நீங்கள் ஆட்சிக்கு வராட்டி மூணாவது நீங்கள் அதிமுக எனும் கட்சியே இங்கே இல்லாமல் போய்விடும். அதற்கேற்ற மாதிரி நீங்கள் ஏற்கனவே இருந்த கூட்டணியை சரியாக நடத்தி கொண்டு போயிருந்தால் உங்களுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. ஆனால் அதை எடுத்து சொல்வதற்கு யாருக்கும் அங்கே மனசு இல்லை, அது மட்டும் நல்லா தெரியுது. நீங்கள் பாஜகவோட சண்டை போடுறது சுத்த வேஸ்ட் தமிழ்நாட்டு, ஏன்னா தமிழ்நாட்டை ஆள்பவர்கள் அவர்கள் கிடையாது, அவர்கள் ஒரு நாலு சீட்டை வச்சுட்டு அவங்க ஓரமாக இருக்காங்க, அவங்கள எதிர்த்து பேசி உங்களால் எதையும் இங்கே சாதிக்க முடியாது. நீங்கள் திமுகவுக்கு எதிர்த்து அரசியல் செய்தால் ஒழிய இங்கே நீங்கள் வளரவும் முடியாது, வாடவும் முடியாது. அதை மனதில் வைத்து கொண்டால் நல்லது. விஜய் அடுத்து ஒருத்தர் இப்போ தான் புதுசாக அரசியல் நுழையிறார், அவர் பெரிய பிளானெல்லாம் போட்டிருக்காரு, நீட்டை பற்றி பேசினார், அதுக்கப்புறம் பல விஷயங்களில் வந்து தங்களுடைய அறிவை காமித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் கூட இருக்கிறவங்களாம் இந்த ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, பாஜகவில் இருக்கவங்களாம் ரவுடின்னு கிடையவே கிடையாது, விஜய் கூட இருக்கிறவர்கள் தான் நிறைய பேர் ரவுடிசத்தில் இருந்தவங்க தான் அவர் கூட இப்போ வந்து சேர்ந்துருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இவரை யூஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்குது, அது காலம்தான் பதில் சொல்லும். அவர் அடுத்து வந்து என்ன பண்ண சொல்கிறாரு, நான் நடைபயணம் ஆரம்பிக்கப் போகிறேன் அப்படின்ட்டுருக்கார், 100 மாவட்டங்களுக்கு நான் நடைபயணம் போக போகிறேன்ட்டு, பார்ப்போம் என்ன மாதிரி போக போகிறாருன்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு பெரிய மாநாடை திருச்சியில் வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் விஜயை தவிர்த்து நீங்கள் அவர் கூட இருப்பவர்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு எந்தவித நம்பிக்கையுமே அவர்கள் வரல. விஜய் மேலேயே நம்பிக்கை இல்லைன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அடுத்தவங்க மற்றவங்க இவர் எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, எப்படி இவர் வந்து முதல்வர் ஆவேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இவர் அரசியலில் வந்து முதல்வராகி சாதிக்கணுன்ற ஒரு திட்டம் இவரிடம் இருப்பதாக தெரியவில்லை. இவர் யாருக்கோ உதவி பண்ணுவதற்காக செய்வதற்காக இங்கே வந்து அரசியலில் இறங்கியிருக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த காசை வந்து செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நானும் அரசியல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒதுங்கி போயிடுவார். இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் இதெல்லாம் செஞ்சுருக்குறாங்க, இந்த நாடகங்களெல்லாம் நாம் பார்த்துருக்குறோம். அந்த லிஸ்ட்டில் தான் விஜயும் வந்து சேர்றார். இவர் என்ன மாதிரி நடக்க போகிறாரு, என்ன செய்ய போகிறாருன்றது பார்ப்போம். ஆனால் அவரை பார்ப்பதற்கு கண்டிப்பாக தமிழர்கள் கூடுவார்கள். தமிழர்களுக்கு என்ன தவக்கலை வந்து நின்னா கூட இவங்க வந்து எட்டி பார்க்குற ஆள் தான், கூட்டமாக கூடி லட்சக்கணக்கில் கூடுவாங்க. நம்ம ஊரில் சினிமா நடிகர்கள் யார் வந்தாலும் இவங்க எல்லாம் ஓடி போய் பார்க்குற கூட்டம் தான் இது. இது அந்த மாதிரியெல்லாம் என்னது படித்த தமிழகம், பண்பான தமிழகம், பகுத்தறிவு தகவல் தமிழகம் எல்லாம் இந்த திமுக சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. சினிமா நடிகர்கள் வந்தால் கூட்டமாக ஓடி போய் முதல் அரசியலில் நிற்கிறவங்க, டாஸ்மாகில் சாராயம் வாங்குறதுக்கு லைன் கட்டி நிற்கிறது, சினிமா தியேட்டரில் முன்னாடி நிற்கிறது, சினிமா நடிகர்களுக்கு கட் அவுட் வைக்கிறது, பாலாபிஷேகம் செய்கிறது, இதுதான் தமிழகம், இதுதான் உண்மையான தமிழகம், இதுதான் வந்து நம்ம இப்போ விஜய் நடக்கும் போதும் நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு என்ன சொல்கிறது, தமிழகம் எப்படிப்பட்ட மாநிலம் என்பதை இவருடைய நடைபயணம் கண்டிப்பாக நமக்கு காட்டி கொடுக்கும். அதிமுக கட்சியை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கும் போது இன்றைக்கு நடந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, அது விஜயபாஸ்கரின் கைது. அவர் அந்த நில மோசடி இதில் கேஸ் போட்டு அவர் கைதாயிருக்கிறார். இப்போ ஏடிஎம்கே என்ன பார்க்கணுன்னா, இதை யார் இந்த கைதை கொண்டு வந்திருக்காங்க, யார் கைது செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இவர்கள் அண்ணாமலையை சொல்லி 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 ஓஞ்சு போயிட்டுருக்கிறாங்க, ஆனால் இது செய்கிறதெல்லாம் திமுக தான். ஆனால் அதை திமுகவை பற்றி இவர்கள் பேசுவதற்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கிறாங்க. சரி, விஜயபாஸ்கர் கைதை பற்றி நீங்கள் ஏதாவது போராட்டம் செஞ்சீங்களா, ஏதாவது செய்தீங்களா? இதே செந்தில் பாலாஜிக்கு கைது செய்தப்ப என்னெல்லாம் திமுக பண்ணாங்க, அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ரியாக்ஷன் காமிச்சிருக்கீங்களா? இங்கே காமிக்கவே இல்லையா? அப்புறம் உங்களை நம்பி எப்படி எல்லாரும் ஜனங்கள் தொண்டர்களாக இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், இல்லை யாராக இருக்கட்டும் வருவாங்க. எடப்பாடி அவர்கள் கண்டிப்பாக இதை சிந்திக்க வேண்டும். இப்படி சிந்திக்காவிட்டால் இந்த கட்சிக்கு வந்து அடுத்த 2026 எந்த விதமான வாக்கும் வரும் என்ற நம்பிக்கை சுத்தமாக இல்லை.
காலை உணவு திட்டம். அதற்கு முன் நாம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இவங்க எப்பயுமே சொல்கிற விஷயம் என்னென்னா, பள்ளிக்கூடங்களை கட்டியது, நமக்கு கல்வி அறிவு கொடுத்ததெல்லாம் திமுக திராவிட கழகம்தான். கிடையவே கிடையாது. இவர்கள் வருவதற்கு முன்பிருந்தே நாம் கல்வி அறிவு பெற்றவர்கள் தான். இங்கே தமிழன் என்பவன் கல்வி அறிவுடன் இருந்தவன் தான். கல்வி கூடங்களை கட்டி இப்போ நிறைய பேர் வந்து திண்ணைப்பள்ளிகளிலும் கல்வி சாலைகளிலும் குருகுலத்திலும் படித்து பெரிய பெரிய அறிவாளிகள் இருந்தவங்க தான். திமுகன்றது இப்போ வந்த கட்சி தானே, அதற்கு முன்னாடியெல்லாம் கிடையவே கிடையாது. காமராஜர் அவர்கள் பள்ளிக்கூடம் கட்டினார், அவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார், அவர் காலை உணவு திட்டத்தையும் அவர் தான் கொண்டு வந்தது. அவர் கொண்டு வந்து சாப்பிட்டாதான் இந்த பசங்க வந்து படிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் அது. இன்றைக்கு இவர்கள் என்னமோ இவங்க பண்ண மாதிரி காமிச்சிட்ருக்குறாங்க. அது போக இவங்க செய்கிற காமராஜருக்கு என்ன மரியாதை கொடுத்துருக்கீங்க? அவர் செய்த எல்லா நல்ல காரியங்களையும் நீங்கள் செய்ததாக சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் என்ன சொல்லுது? காமராஜர், காந்தி இவங்கெல்லாம் எங்கள் கட்சியை சேர்ந்தவங்க, அப்படிப்பட்ட தலைவர்களை வைத்த கட்சியை வந்து நீங்கள் கேவலமாக பேசுகிறீங்க. முதல்ல காமராஜர் வந்து உங்கள் கட்சியில் கிடையவே கிடையாது. அவர் இருந்த கட்சி வேற. அவர் ஒரு காலத்தில் இந்திரா காந்தியை பிரதமராக்கியதற்காகவே அவர் மனசு உடைஞ்சு நொந்து செத்து போனார். அவர் எதுக்கு என்ன நான் பண்ண பெரிய தப்பில் இது ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரை கொண்டாடுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இன்றைக்கு திமுக என்னும் கட்சி அவருடைய பெயரையும் புகழையும் அழித்து கொண்டு இருக்கிறது. அதை பற்றி நீங்கள் பேசவே மாட்டீங்களா? ஒரு தடவை கூட மறுப்பு சொல்ல மாட்டேன்றீங்க. அதுலேயும் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த நான் பார்க்குறது என்னென்னா, அந்த இவிகேஎஸ் இளங்கோவன் என்பவர் திமுக தான் செய்தது என்று அவரும் சேர்ந்து பேசுகிறார். எப்படி பேச முடியும் உங்களுக்கு? கல்வி கண்ணை திறந்த காமராஜர்னு நம்ம அவரை போற்றிக்கிட்டு இருக்கோம். இங்கே அவர் மாதிரி ஒரு அரசியல்வாதி இனிமேல் பிறந்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அவருடைய புகழை நீங்கள் பேசாமல் கருணாநிதி அவர்களின் புகழை பேசிகிட்டு இருக்கிறீங்க, பெரியார் அவர்களின் பெரியார் புகழை பேசிகிட்டு இருக்கீங்க, இன்றைக்கு வந்து உதயநிதி வரைக்கும் நீங்கள் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கீங்களே, உங்களுக்குலாம் வெக்கமாகவே இல்லையா? அப்புறம் எப்படி நீங்கள் காங்கிரஸ் கட்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் இந்திரா காங்கிரஸ் கட்சி, இப்போ ராகுல் காங்கிரஸ் கட்சியாக கூட இருந்துட்டு போங்க. ஆனால் நீங்கள் காமராஜரையோ இல்லை ராஜாஜி அவர்களையோ இல்லை உங்களுடைய பெருந்தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை உரிமை கொண்டாடுவதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஏன்னா அவர்கள் நடத்திய அரசியல் இது கிடையவே கிடையாது. இன்றைக்கு சில நல்ல விஷயங்கள் இந்தியாவில் நடந்திருக்குன்னா கண்டிப்பாக அந்த காங்கிரஸ் தான் முன்னோடி, அதில் மாற்று கருத்தையே நம்ம வைக்கலை. ஆனால் இப்போ இருக்கிற இந்திரா காங்கிரஸ் அதற்கு வந்து எடுத்து அதை சொந்தம் கொண்டாட முடியுமா என்றால் இல்லை. இதே காமராஜரை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பியது தான் இந்திரா காங்கிரஸ். அதில் தான் நீங்கள் எல்லாம் உட்காந்துட்ருக்கீங்க. செல்வா பிறந்தகையாக இருக்கட்டும், இல்லை இன்றைக்கு இருக்கும் காங்கிரஸ்காரர்கள் யார் பேர் எடுத்தாலும் இவர்கள் எல்லாம் இந்த இத்தாலி காங்கிரஸில் இருப்பவர்கள் தான். இவர்களுக்கும் அந்த காங்கிரஸுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் தயவுசெய்து கொஞ்சமாவது மனசாட்சியோட காமராஜர் செய்த நல்ல காரியங்களை வெளியே சொல்லுங்கள். அவர் தான் இதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்தார் என்பதை சொல்லுங்கள். அவர் ஒரு தமிழராக இந்த மாநிலத்துக்கு செய்த விஷயங்கள் நிறைய பல. கடைசியில் அவர் ஒன்றுமே அவருக்கு சேர்த்துக்காமல் போய் சேர்ந்துட்டார். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் நடக்கும் எல்லா நடக்கும் எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களுக்கும் இன்றைக்கு திமுக சொந்தம் கொண்டாடி கொண்டே இருக்கிறது. அதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. ஒரு தேசிய கட்சியாக தேசியவாதத்தை பேச வேண்டிய நீங்கள் இன்றைக்கு ஒரு இன்றைக்கு ஒன்றிய அரசுன்னு சொன்னால் நீங்களும் சேர்ந்து பேசுகிறீங்க. திமுக தங்களால் தான் எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்களும் சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மக்களுக்கு எப்படி உங்கள் மேல் நம்பிக்கை வரும்? இந்த காங்கிரஸ் கட்சியோட ஆட்சி கவிழ்ந்ததும் அதற்கு ஆட்சி போனதற்கும் அதற்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆட்சிக்கு தமிழகத்தில் வராமல் இருப்பதற்கும் காரணம் திராவிட கழகம். அதை கொஞ்சம் கூட உணராமல் அவர்களுக்கு ஜால்ரா தட்டிகிட்டு இருக்கிறதுனால நம்ம அந்த கட்சியை பற்றி பேசுவதற்கு கூட நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு தேசிய கட்சி இன்றைக்கு இப்படி போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்று ஆளும் திமுக அரசு பல மாடல் விஷயங்களே செய்து கொண்டிருக்கிறது. அதில் விலைவாசி உயர்வு ஒன்று, அதற்கப்புறம் காவிரி பிரச்சனை ஒன்று, அதற்கப்புறம் பல குற்றங்கள், சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் போனது ஒன்று, இப்படி எல்லாவற்றிலுமே மாடல் அரசாக இந்த திமுக அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதில் பார்ப்பதற்கு நமக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.